அனைவருக்கும் வணக்கம். புறையாரை சேர்ந்த ரத்னசாமி நாடார் அவர்கள், எப்படி ராவ் பகதூர் ரத்னசாமி நாடாராக பெயர் வந்தது என்பதைத்தான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். ரத்னசாமி நாடார் அவர்கள் நாடார் சமுதாயத்திற்கு செய்த அரும்பெரும் செயல்களுக்காகவும் அவர் கொடுத்த கொடைகளுக்காகவும் பிரிட்டிஷ் அரசு அவர்களுக்கு வந்து ராவ் பகதூர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குது. ரத்னசாமி நாடார் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள நாடார்களை ஒன்றிணைத்து நாடார் சங்கங்களை உருவாக்கி நாடார்களுக்கு உறவினர்களை உருவாக்கி தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து தன்னுடைய சொந்த செலவில் நாடார் சமுதாயத்தினுடைய முதல் மாநாட்டையும் நடத்திய மாபெரும் பெருமைக்குரியவர் தான் ரத்னசாமி நாடார் அவர்கள். இவர் நாடார் சமுதாயத்திற்கு மட்டும் செய்ததுக்காக இவருக்கு வந்து ராவ் பகதூர் என்ற பட்டம் கொடுக்கல. தரங்கம்பாடி, தஞ்சாவூர் பகுதி, தரங்கம்பாடி இந்த பகுதியெல்லாம் புறையாறு, இந்த பகுதி மக்கள் பொதுமக்களுக்காக அந்த பகுதியில் இவருக்கு இருந்த இடங்களை எல்லாம் அரசாங்கம் அப்பப்போ கேட்குமா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு அரசுக்கு ஒரு பில்டிங் வேணும், இது இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வேணும், இடம் வேணும்னு கேட்கும்போது அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார். இப்படி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்காக தன்னுடைய இடங்களை எல்லாம் அரசு பயன்படுத்துவதற்காக அதிகமான இடங்களை தானமாக கொடுத்தவர் தான் ரத்னசாமி நாடார் அவர்கள். அதனால தான் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு வந்து ராவ் பகதூர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, ரத்னசாமி நாடார் அவர்கள் இறந்த பிறகு, அதாவது 1912 ரத்னசாமி நாடார் வந்து இறந்து போகிறாங்க. 1926 நவம்பர் 25 அவருக்கு வந்து டேனிஸ் கோட்டைக்கு போகிற வழியில் கோட்டை வாசலுக்கு முன்பாகவே அவருக்கு ஒரு நிறைவு தூண் வைக்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்து 14 பிறகு ஒரு பிரிட்டிஷ் அரசு அவருக்கு ஒரு நினைவு தூண் வைக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய சாதனைகள், எவ்வளவு நல்ல செயல்களை செய்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த நினைவு தூணை தஞ்சாவூரில் கூடுதல் நீதிபதியாக இருக்கின்ற தான் என்ற ஒரு நீதிபதி தான் அதை திறந்து வச்சிருக்காரு. இன்றளவும் இன்றைக்கு தரங்கம்பாடிக்கு சென்று டேனிஷ் கூடைக்கு நுழையும் போது பார்த்தீங்கன்னா நுழைவு வாயிலேயே ராவ் பகதூர் ரத்னசாமி நாடாருடைய நினைவு தூணு தான் முதல்ல இருக்கும். இப்படி எண்ணற்ற சாதனை உழைத்த நாடார்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வோம், வரலாறு படிப்போம், வரலாறு படைப்போம். நன்றி.